நம்ம சேனல்ல வீடியோ போட்டனே உங்களுக்கு மெசேஜ் வந்து வரும்னா இந்த வீடியோவை YouTubeல பாத்தீங்கன்னா Subscribe பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சிம்பலை மறக்காம கிளிக் பண்ணுங்க। Facebookல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கங்க, அதுக்கு அப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது see first ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க। சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம்। தமிழகத்தில் ரேஷன் கடைகள் மூலம் அரிசி, எண்ணெய், பருப்பு உள்ளிட்ட மளிகை பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருகிறது। ஒவ்வொரு மாதமும் அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும் இந்த பொருட்கள் பல குடும்பங்களின் பசியை போக்கி வருகிறது। நவம்பர் 4ஆம் தேதி தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நவம்பர் மாதம் மளிகை பொருட்களை விரைவாக அளிக்க பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை வைத்து வந்தனர்। இந்நிலையில்தான் தமிழக அரசு ரேஷன் கடை திறந்திருக்கும் நேரத்தை அதிகரிப்பதாக சில நாட்களுக்கு முன்னரும் அறிவித்தது। தற்போது தீபாவளி பண்டிகைக்கு அனைத்து பொருட்களும் அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் நவம்பர் 1, 2, 3 ஆகிய நாட்களில் கடைகள் காலை 8 மணி முதல் மாலை 7 மணி வரை திறந்திருக்கும் என்ற உத்தரவும் வெளியானது। இதனால் ரேஷன் அட்டைதாரர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்। அரிசி, எண்ணெய், பருப்பு உள்ளிட்ட பல பொருட்கள் வழங்கப்படுவதால் தீபாவளி பண்டிகைக்கு பலகாரம் செய்ய ஏதுவாக இருக்கும் என்கிறார்கள்। காலை 8 மணி முதல் இரவு 7 மணி வரை கடைகள் திறந்திருக்கும் என்பதால் கூட்ட நெரிசலும் தவிர்க்கப்படும்। தமிழக அரசு நேற்று அறிவித்த மற்றொரு அறிவிப்பில் கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பிக்கும் போது கணவர் தரப்பிலிருந்து போதிய ஆவணங்கள் தரப்படவில்லை என்றாலும் எளிய முறையில் விண்ணப்பிக்கலாம் என்றும் அதில் தெரிவித்துள்ளது।